ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க, சமையல் ரெசிபி ஒன்றும் இன்றைக்கி பார்க்க போகலை. பாவக்காய் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து நாங்கள் விதை போட்டோம். எந்த கெமிக்கலும் கிடையாது. எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள், அருமையாக காய்ச்சிருக்குது. மழை டயத்துக்கும் அதுக்கும் காய் சூப்பராக காய்ச்சிருக்குது. அந்த வீடியோ தான் நான் எடுத்து உங்களுக்கு நான் போட போகிறேன். பாவக்காயில் உள்ள நன்மையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அருமையாக காய்ச்சிருக்கு பாருங்கள். வாரத்துக்கு ஒவ்வொரு கிலோ ரெண்டு கிலோ நாங்கள் பறித்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சமையல் வீடியோவும் நான் காட்டுறேன். பாவக்காய் வீடியோ அருமையாக இருக்கு பாருங்கள். எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது. கசப்பே இல்லை, சூப்பராக காய்ச்சிருக்கு, நிறையா காய்ச்சிருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோவே உங்களுக்கு பாருங்கள். பெருமிரு காயாக இருக்குது பாருங்கள், காய் நல்லா இருக்குது. நல்லா சுகர் பேஷண்ட் உள்ளவர்களுக்கெலாம் ரொம்ப காய் ரொம்ப நல்லது. இந்த காயெல்லாம், இந்த காயில் உள்ள சத்துக்களை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பாவக்காய் வந்து ஃபைபர் சத்து அதிகம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, ஜிங்கு இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் ஏ சத்து நிறையா இருக்குது. இதெல்லாம் விட கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லது. விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ரொம்ப நன்மை தரக்கூடியது இந்த பாவக்காய். அதோட முக்கியமானது என்னடாக்க, சுகர் பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இந்த பாவக்காயை யூஸ் பண்ணணும். பாவக்காய் வந்து அரைச்சி ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். இது மாதிரி ரொம்ப எண்ணெய் போட்டு வறுத்து சாப்பிடாமல் நம்ம பொரியல் வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம். குழம்பு வச்சு சாப்பிடலாம். இப்போ இது போட்டு பயிர்கள் போட்டு மொச்சை தட்டை பயிர் போட்டு வத்த குழம்பு மாதிரி இது பண்ணி சாப்பிடலாம். டெய்லி ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்க சுகர் பேஷண்ட் 400, 350, 450 இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி பாவக்காய் வந்து கசப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெறுக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பாவக்காய்னா கசப்பாக தான் இருக்கணும். நமக்கு வந்து ஆறு சுவை நமக்கு தேவை. அதில் பாவக்காய் வந்து இப்போ கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து கசப்புன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க பெரியவங்க ஒதுக்கக்கூடாது. எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடணும். இது அதோட முக்கியமான என்னென்னாக்க, வெயிட் லாஸு ரொம்ப கம்மியாகுது. பாவக்காய் தொடர்ந்து வாரத்துக்கு 3 தடவை சாப்பிட்டீங்கன்னாக்க வெயிட் லாஸு ரொம்ப கம்மியாகுது. உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸு குறையிறதுனால குளோரோஜானிக்குங்கிற ஆசிட்டு உங்களுக்கு உள்ளது இருக்குது அதில். அதனால தான் இந்த பாவக்காய் வந்து வெயிட் லாஸ் உள்ளவங்களுக்கு நிறையா சாப்பிட சொல்கிறாங்க. வேணான்னு ஒதுக்காமல் அவசியம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா எண்ணெய் ரொம்ப சேர்க்காமல் குழம்பு வச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வறுத்து மட்டும் எண்ணெய் அதிகமாக போட்டு வறுத்து சாப்பிடாதீங்க. அதனால தான் இந்த பாவக்காய் பற்றி இவ்வளோ நன்மைகள் இருக்குது. நமக்கு இவ்வளோ நன்மை இருக்குன்னு நமக்கே தெரியாது. நமக்கு ஒவ்வொன்றா பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாவக்காய் எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாருமே அவசியம் நீங்கள் பாவக்காய் சாப்பிடுங்க. எங்கள் செடியில் உள்ள தோட்டத்தில் உள்ளது தான் இவ்வளவும். ஒரே ஒரு விதை தான் நாங்கள் போட்டோம். எவ்வளவு முளைச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி வீட்டுக்களில் சின்ன சின்ன இடம் இருந்தால் கூட நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர பாவக்காயில் உங்களுக்கு சிகப்பாக விதை இருந்துச்சுனாக்கா வீட்டில் நல்ல காய வச்சு விதை போட்டிங்கன்னா போதும். எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள், எவ்வளோ காய் பாருங்கள், எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், எவ்வளோ காய் பாருங்கள். பெரிய பெரிய காயாக காய்ச்சிருக்குது. நாங்கள் எவ்வளோ தூரம் பிடிங்கி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எந்த உரமும் போட மாட்டோம், பூச்சி மருந்து அடிக்க மாட்டோம். நேச்சுரலாக எல்லாம் காய்க்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது. சமைக்கிறக்காக நான் வந்து பாவக்காய் வந்து பறிச்சுக்கிறேன். இப்போ எப்படி அருமையாக இருக்கும் காய். உங்களை சமையல் விட கண்டிப்பாக நான் போடுவேன். ரொம்ப முத்தை விடாமல் இந்த மாதிரி பறித்தா தான் நல்லா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய் பறிச்சிருக்கேன் பாருங்கள், 1 கிலோ இருக்கும். சூப்பரான காய் பாருங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த பாவக்காய்லாம் எப்படி குழம்பு வைக்கிறது சமைக்கிறங்கிற வீடியோலாம் நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோலாம் நான் அவசியம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.